எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன எடுத்தப்போ அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடினு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யார் ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவரும் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்ற சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ்க்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருள் எல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யார் குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பா ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடினு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்களம். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கு நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பா ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்களம். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியா இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யார் குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்புறம், அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது, இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தருக்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியா இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம், அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில்
மக்கள் தான். இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின் மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுற அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியா இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கு நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்டே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவி நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ்க்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியா இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவரு வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யார குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தருக்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியா இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யார குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில்
மக்கள் தான். இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரைன் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரைன் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யார் ட்ரைன் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரைன் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யார குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யார குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில்
நாட்கள் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது இவரும் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரைன் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுற அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யாரை ட்ரைன் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரைன் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியாக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரைன் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரைன் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரைன் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவரு வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கோ சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கோ இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்மா சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடினு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
ஆக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யார் குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்தப்பறம் அவங்க அப்பா ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது, இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரு இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்தப்பறம் அவங்க அப்பா ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரு இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கோ சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கோ இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியும் அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது, இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணார் அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது, இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கு நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா இதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜை யார் ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கு நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தருக்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தருக்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியோ போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜை யார் ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்த சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்த சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருள் எல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடினு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜை யார் ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்களமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறா அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ்க்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் உங்கள் அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளவு நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவை நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவல் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா விட்டு அவரும் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ்க்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடினு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜை யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்களம். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுற அப்படின்னா, நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் உங்கள் அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளவு நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவை நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவல் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளவு நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ் ராஜை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறது அப்படின்னா, நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வர்றது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவை நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவல் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும், அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அப்புறம் அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வர்றது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்மா முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியோடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ எப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறது அப்படின்னா நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவி நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யார் ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவல் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா விட்டு அவரும் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படின்னால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்து மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு விஷயத்த சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லேயும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படி ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு. போனதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அகாடமியில் இருக்கிற பொருள் எல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்குமோ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பிரகாஷ் ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கப்புறமும் பிரகாஷ் ராஜுக்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ் ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடியடி நடிக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ் ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ் ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவாக நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ் ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் உள்ளவங்களால் விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுறது அப்படின்னா நதியா விட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படி ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய்ட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக
போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜுக்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடினு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜை யார் ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணாரு, அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜெயம் ரவி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவியுடைய அம்மாவா நதியாக இருக்காங்க, அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி அதுக்கடுத்து ஜெயம் ரவியும் பிறந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு பாக்ஸராக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாரு, எல்லா மேட்ச்லையுமே வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபைனல்ஸில் இவருக்கு கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய பையனான ஜெயம் ரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில் ஃபைனல்ஸில் இவரால் ஒழுங்காக விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மேட்ச்லையும் தோத்துறாரு. தோத்ததுக்கப்புறமா நதியா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங் தான் பிடிக்கின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நான் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நதியாவோ அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நதியா வீட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாரு. அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு, ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் நதியாவோ ஜெயம் ரவி நல்லா வளர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படியோ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பையனான ஜெயம் ரவியை நல்லா வளர்க்குறாங்க. ஜெயம் ரவிக்கு சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் பிடிக்கும் அப்படினால ஜெயம் ரவியை நல்லா பாக்ஸிங் கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு இப்போ ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியாக சாக போகிற நேரத்தில் நதியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உண்மையை இவர்கிட்ட சொல்லிருப்பாங்க, இவள் நான் வரைக்கும் நீ யாரை குருவாக நினச்சிட்டு இருந்தியோ அவர் தான் உங்கள் அப்பா அப்படின்ற சொல்லி, இதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை தேடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து இவருமே என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ அவங்க அப்பாவை தேடி போகிறாரு, போனதுக்கப்புறம் என்ன எடுத்து அவங்க அப்பாவை ஆல்ரெடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இவர் பயங்கரமாக அவருடைய பாக்ஸிங் அகாடமியில் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வச்சு அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டார். ஜெயம் ரவி அவருக்கும் பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா போய் பார்த்தார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அகாடமியில் இருக்கிற பொருளெல்லாம் துடைக்கிறது, அதுக்கடுத்து க்ளவுஸை மாட்டி வருது அப்படின்ற மாதிரியான வேலையை மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பா யார் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணாரோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, வந்து பிரகாஷ்ராஜுடைய பொண்ணையே லவ் பண்ணுறா அப்படின்ற சொல்லி அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரிலாம் நடத்தி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கர்ப்பம் வைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் ஜெயம் ரவியை போய் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டதுனால கடுப்பான அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கப்புறமும் பிரகாஷ்ராஜ் கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு முடி பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ அப்படி சேர்ந்த விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ்க்கு தெரிய வந்திருக்கும். பிரகாஷ்ராஜு போய் கேட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பிரகாஷ்ராஜ் எல்லாரும் போட்டு அடிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்குற ஜெயம் ரவியு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாசத்தால் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லாமல் இருந்த இவரும் இப்போ யாரெல்லாம் அவங்க அப்பா மேலே கை வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு நினைக்கிறாரு. இதை பார்க்குற பிரகாஷ்ராஜுக்கு இவருடைய பையனான இவருக்கு வந்து பாக்ஸிங்லாம் தெரியுன்ற விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா, இவ்வளோ நாள் வரைக்கும் பிரகாஷ்ராஜ் யாரை ட்ரெயின் பண்ணாரோ அவனை வின் பண்ணுறதுக்கு இவருடைய பையனே போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜ் எப்படி அவருடைய பையனான ஜெயம் ரவியை ட்ரெயின் பண்ணார், அதுக்கடுத்து இவர் நினச்ச மாதிரியே அவனை வந்து வின் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை இந்த படம் திரும்ப ரீ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம